அதுக்கப்புறம் தயவு செஞ்சு இதை மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்க அடையாளமே போயிடும் சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கணும் அது போயிடுச்சுன்னா திரும்பி அதே அடையாளத்தை திருப்பி வாங்கறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படணும் அப்படின்னு சீதா சொல்லியிருக்காங்க இவங்க எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பீக்கில் இருந்த ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் ரொம்பவே உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை தான் அந்த காலகட்டத்தில் அப்ப என்ன பண்ணாங்கன்னா பார்த்திபா வந்துட்டு காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க குழந்தையும் வந்துட்டு பிறந்துருச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருமணம் செஞ்ச உடனே அப்படியே சினிமாவை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி திருமணத்துக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு ரெண்டு மூணு பட வாய்ப்புகள் வந்திருக்குங்க இவங்க நடிச்சிருந்தால் சமையல் கல்யாணம் போயிருக்கலாம் பட் ஆனால் உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா குடும்பம் குட்டி அப்படின்னே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆச்சு ஒரு சீரியல் நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மறுபடியும் டிவோர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் சமீபத்தை தான் ஒரு மகளுக்கு திருமணம் ஆச்சுங்க இப்போ என்னென்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பேரும் புகழும் இருந்தேன் சினிமாவில் கல்யாணத்துக்கு அப்புறமா உடனடியாக வந்துட்டு என்னுடைய அடையாளத்தையே நிறுத்திட்டேன் என் அடையாளமே ஒரு நடிகை அப்படின்றது தான் என் அடையாளத்தையே வந்துட்டு நிறுத்திட்டேன் அதை நான் விட்டுருக்க கூடாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேலைக்கு போற பெண்கள் வந்துட்டு தயவு செஞ்சு வேலையை தொடர்ந்து செய்யுங்க புருஷ வீட்டில் பிடிக்கலன்னா அவங்களுக்கு புரிய வச்சு வேலைக்கு போகுது எப்படின்னு பாருங்க உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு அதை மாத்திக்கோங்க ஆனா உங்களுடைய அடையாளத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் நான் ஒரு தடவை என்னுடைய அடையாளம் போச்சு இப்ப மறுபடியும் என்னுடைய அடையாளத்தை நான் ஒரு நடிகை அப்படின்ற அடையாளத்தை கொண்டு வருவதற்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுடைய இரண்டாவது திருமணம் சொன்ன பாத்தீங்களா ஒரு சீரியல் நடிகர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கட்டு அங்கேயும் வந்துட்டு விவாகரத்து தான் இருக்கு இப்ப கொஞ்சம் காலமாவே வந்துட்டு பாத்தி கல்யாணம் பண்ண தப்பு அது இதுன்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்